கங்கையே புனிதமாய காவிரி நடுவுப்பாட்டு பொங்கநீர் பறந்து பாயும் பூம்படியில் அரங்கம் தன்னுள் கிடந்து அருள்பாளிக்கும் திரு அரங்கனி திருவடி பற்றி வணங்குகிறேன். திருவானைக்காவல் அரசு கிளை நூலகம் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தும் வாசக வட்ட நிகழ்ச்சியில் என்னை பேச அழைத்த திருவானைக்காவல் அரசு கிளை நூலக திருமதி எம் மகாலட்சுமி அவர்களுக்கும் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை கல்லூரி நூலகத்துறை தலைவர் முனைவர் எஸ் லக்ஷ்மி அவர்களுக்கும் திருவானைக்காவல் வாசகவட்ட தலைவர் திரு விஸ்வேஸ்வரன் ரிஷபன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீகத்தில் அறிவியல் அருமையான தலைப்பு. இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு தலைப்பு. இக்கட்டான ஒரு சூழ்நிலையில உலகமே முடங்கி போயிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த தலைப்பு மிகவும் அவசியமானது. இந்த அறிவியல் அப்படிங்கிறது என்ன, ஆன்மீகம் அப்படின்னா என்ன, அறிவியல் அறிவு பிளஸ் இயல் அறிவியல், ஆன்மீகம் ஆன்மாவை மேம்படுத்தக்கூடியது ஆன்மீகம். இந்த அறிவியல் என்ன பண்ணும், அறிவை மேம்படுத்தும் வளர்ச்சியை தரும். அதனால தான் பாருங்க, ரெண்டு நாள் முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் வருது, ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னு பார்த்தாக்கா இன்னும் கொஞ்ச நாளில் டிவி இருக்காங்க, அந்த இப்படின்னா டிவி ஒரு சேனல் பார்க்கலாம், அங்கே என்ன ஒரு சேனல் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அறிவியல் முன்னேற்றம் கண்டிருக்கக்கூடியது இந்த காலகட்டம். அதாவது ஆதி காலத்தில் மனுஷன் நடந்து வந்தான், அப்புறம் சைக்கிள் கண்டுபிடிச்சான், சைக்கிள்லேருந்து சைக்கிள் ரிக்ஷா ஆட்டோ காரு பஸ்ஸு ஹெலிகாப்டர் ஆகாய விமானம் அப்புறம் ஆகாயத்தில் செவ்வாய் கிரகத்திலேயே நீங்கள் போய் குடியிருக்க போகிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அரசு அறிவியல் வளர்ச்சி கண்டுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே நிமிஷத்தில் இந்த உலகமே முடங்கி போக வச்சிருச்சு அந்த குட்டி வைரஸ் இல்லையா. ஆனால் ஆன்மீகம், அந்த ஆன்மீகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மாவை பற்றிய தெளிவை தரக்கூடியது, ஆன்மாவை பற்றிய ஞானத்தை தரக்கூடியது. அந்த ஆன்மீகத்தில் இந்த அறிவியல் இருக்கு. ஆன்மீகம்ங்கிறது என்னது, ஒரு மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்தில் விஞ்ஞானம் நிறைய புதைந்து இருக்கிறது. இன்று இளைய சமுதாயத்தினருக்கும் வரப்போகிற தலைமுறையினருக்கும் அடுத்த எதிர்கால சந்ததியினருக்கும் நம்ம எடுத்து செல்ல வேண்டிய கடமை என்னிடத்தில் உள்ளது. என்னை போன்றவங்கள்ட்ட அது இருக்கு. கண்டிப்பாக அந்த ஆன்மீகத்தை பற்றி நிறைய சொல்லணும், நிறைய விஷயங்கள் அதில் புதைந்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அறிவியலை நம்ம இந்த குழந்தைகளுக்கு சொல்லணும். இன்றைக்கு குழந்தைகள் இருக்காங்களே, அவங்க ரொம்பவே திறமைசாலி புத்திசாலி. 6 மாதம் குழந்தை பார்க்குறீங்க, வீடியோவில் பேசுது, ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு என்கிட்ட ஒரு செல்லை கொடுத்தா தடவிட்டே இருப்பேன் ரொம்ப நேரம். ஆனால் அந்த குழந்தை அவ்வளோ அழகாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்றைய தலைமுறை முறையினர் அவ்வளவு அழகாக அவ்வளவு தெளிவாக பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம புரிய வச்சா போதும். இந்த ஆன்மீகத்தில் அடங்கியிருக்கிற அதிசயங்களை நம்ம பார்ப்போம். சரி, இன்னைக்கு இருக்கிற இந்த வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் கால் இதெல்லாம் அன்னைக்கு இருந்துதா அப்படின்னா, இந்த ஆன்மீகத்தில் இருந்துதா அப்படின்னா, இந்த அறிவியல்லாம் முன்னொரு காலத்துலேயும் இருந்திருக்கு. நம்ம அதை எடுத்துட்டு வரணும். ஆச்சரியங்கள் நிறைய அடங்கியிருக்கு. இந்த குட்டி வைரஸ் நம்ம எல்லாத்தையும் அழிச்சது பாருங்க. பாதி பேரை போய் காணா போய் நம்ம பயமூர்த்தி நம்ம இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கோமே, இந்த மாதிரி தனிமை இந்த வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், நம்ம தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த தனிமைப்படுத்துதல் நமக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே ஒடிசா மாநிலம் இருக்கு இல்லையா, அந்த மாநிலத்தில் பூரி ஜெகநாடர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலில் ரத உற்சவம் உலக புகழ் வாய்ந்தது. கிருஷ்ணர் பலராமர் ருக்மிணி இந்த 3 தெய்வங்களுடைய சிலைகளை, அது மர சிலைகள் தான் இருக்கும், அந்த சிலைகளை தனிமைப்படுத்திடுவாங்க. தேர் விழாவுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே தனிமைப்படுத்தி விடுவார்கள். தனிமைப்படுத்தி வச்சுட்டு மூலிகைகளான உணவு பதார்த்தங்களை மட்டுமே எங்கள் நைவேத்தியமாக சமர்ப்பிப்பார்கள். ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா, இது இப்போ நமக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் அப்போவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நடந்திருக்கு. அவ்வளோ எங்கள் வீட்டில் ஒரு அம்மா போடட்டும், அந்த அம்மை போட்டவர்களை தனிமைப்படுத்தி விடுவார்கள். வேப்பிலை மட்டும்தான் அவங்களுக்கு அந்த படுக்கையில் போட்டு வச்சிருப்பாங்க, காட்டன் துணி விரிச்சு அது மேலே படுக்க வச்சிருப்பாங்க. யாரும் உள்ளே வரக்கூடாது, யாரும் இப்போ வெளி மனுஷங்க வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க.
மஞ்சள் நீர்ல தான் குளிக்க பண்ணுவாங்க. அதுவும் அந்த நீரை அந்த குளிக்கக்கூடிய அந்த நீர் எடுத்து குடத்திலேயோ பக்கெட்லேயோ நிரப்பி சூரிய வெளிச்சத்துல காமிப்பாங்க. 12 மணி 1 மணி மத்தியானம் அந்த வெளிச்சத்துல காமிப்பாங்க. ஏன்னா சூரிய ஒளியில விட்டமின் டி அப்படிங்கிறது இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிறது. இந்த வேப்பிள்ளை ஒரு ஆன்டிசெப்டிக். இதெல்லாம் அவங்க வந்து சாமி கண்ணை குத்தும் அப்படின்னு சொல்லி பயமூர்த்தி வச்சாங்க. அவ்வளவுதான், பயத்தா நம்ம செய்வோமோ அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு. ஆனா நம்ம அந்த நம்பிக்கைய ஒரு குருட்டு நம்பிக்கையா ஒரு மூட நம்பிக்கையா எடுத்துக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா புதஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, கட்டிட அறிவியல் இந்த ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா கட்டிட அறிவியல், மருத்துவ அறிவியல், மன உளவியல், இப்படி எல்லா துறைகளுக்கான அதிசயங்களும் ஆச்சரியங்களும் அறிவியல் உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றும் வேண்டாங்க, நம்ம ஸ்ரீரங்கம் கோவில் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் ராமானுஜர் சன்னதி போய் பாருங்க. அந்த ராமானுஜர் யாரு? அவரோட குரு. அவர் வைணவத்தை பரப்பியவர், விசிஷ்டாத்வைதத்தை ஏற்படுத்தியவர். அவர் 1000 வருடம் காலமாக தானான திருமேனியுடன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மூலிகைகள் தான் அவருக்கு நிரப்பப்பட்டு அந்த உடம்புல சாத்துறாங்க. 1000 வருஷமா அவரோட சுயம் அவரோட சொந்த மேனியே அங்க இருக்கு. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுக்கு அடுத்தது வாங்க நம்ம திருவானைக்காவல். திருவானைக்காவல்ல இருக்கக்கூடிய அந்த ஈசன் என்ன பண்ணுறாரு, தண்ணிக்கு மேல இருக்காரு. இது பஞ்சபூதங்கள்ல நீருக்கான ஸ்தலம். அந்த பஞ்சபூதங்கள் எது குறிக்குது, நம்ம உடம்புல இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எடுத்துட்டு போலாம். மலைக்கோட்டை எடுத்துக்கங்க, மலை மேல வச்சிருக்காங்க. அன்னைக்கு எந்த ஆர்கிடெக்சரும் இல்லை, ஆனா பாத்துங்க பாறையை குடைஞ்சு கட்டியிருக்காங்க. சரி, அந்த பாறையை குடைஞ்சு கட்டினதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கு. என்னன்னா மலை மேல கோவில் இருந்தா நம்ம அடிக்கடி போகும்போது நம்ம கால்களுக்கு பலம் உண்டாகும். இன்னைக்கு ஒரு 40 வயசு தாண்டிட்டு மூட்டு வலி வந்தது, உட்காந்தா எதுக்கு முடியல, ஏந்தா உட்கார முடியல, இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் இன்னும் அடுத்தது பாருங்க. நம்ம ஊர்ல காவேரி போகுது, இப்ப நிறைய நீர் வருது. இந்த ஆடி மாசம் அடுத்து வருது. அந்த ஆடி மாசம் வந்தாலே நமக்கு எல்லாம் கொண்டாட்டம் தான். ஆடி வந்தால் அழைத்து வரும் அப்படின்னா அர்த்தம் நிறைய பண்டிகைகள் வரும். இந்த நிறைய பண்டிகைகள் வரும்போது இப்ப ஆடி பெருக்கு வரும், ஆடி 18 ஆடி பெருக்கு. அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா புதுசா கல்யாணமான தம்பதியர் காவேரிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமானவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாக்கா அந்த அரிசியும் வெள்ளமும் கலந்து அந்த சாமிக்கு அந்த காவேரியில போடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா காவேரி மாசத்துல அந்த ஆடி மாசத்துல காவேரியில நிறைய தண்ணீர் வரும்போது மீனும் அடித்து வரப்படும். அந்த மீன் அடிச்சு வர்றதுனால அதுக்கு உணவு போடணும் இல்லையா, உணவு வேணும் இல்லையா. அங்கதாங்க அந்த இயற்கை முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த இயற்கைக்கு அந்த இறையாக நம்ம கொடுக்கக்கூடியதுதான் அந்த அரிசியும் வெள்ளமும்.